Hi friends, welcome back to our channel Fancy Fishes and Pets. In this video, we will talk about beta breeding. Already, we have beta breeding. In this breeding, we will talk subscribers. மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ மெத்தட் வந்து நம்ம பண்ணோம் அதோட மெத்தட் வந்து கீழே 3rd டே அப்ப நான் போட்டுருப்பேன் அதை யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்டா ப்ரீடிங்ல இருக்க நிறைய மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடலாம் அப்படிட்டு இருக்கேன் அதுக்கான process தான் வந்து எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த processலாம் சக்சஸ் ஆனா ஆவுதோ இல்லையோ அத அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் ஓகேவா என்ன மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப மேல் பீட்டா எல்லாமே வந்து நம்ம ஃப்ரைஸ் வந்து ஹேஷ் பண்ண முடியுமா அப்படிங்கற ஒரு பிராக்டிகல் வந்து பண்ணிருக்கோம் அது வந்து சக்சஸ் ஆயிச்சுனா அதோட அப்டேட்ட வந்து குறிசத்துல உங்களுக்கு போடுறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சடனா இப்ப சண்டே சண்டேங்கனா வெளிய போறோம் நம்ம வந்து மண்டே பிரேக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கற நினைச்சிருப்போம் ஆனா நமக்கு டைம் இல்லாம போய்டும் சரி அதையும் நம்ம பிராக்டிகலா பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கற இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 டேஸ் வந்து Male and female வந்து ரெண்டும் பாக்குற மாதிரி இருந்து 3rd டே வந்து எக்லே பண்ணது அப்படிட்டு ஒரு பிராக்டிகல் வந்து பண்ணிருக்கோம் அதுவும் வந்து நமக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட அப்டேட்டும் வந்து நான் குடிசத்துல போடுறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் பண்ற நியூ மெத்தட் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் Friends, இப்ப நம்ம பீட்டா ப்ரீடிங்ல டே 1ல வந்து இருக்கோம் டே 1ல வந்து பாத்தீங்கன்னா 1 ft டாங்க்ல 6 cm வந்து ஹைட்ல வாட்டர் வந்து வைப்போம் மேல வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ஸ்கேல் ஹாஃப் மூன் மேல தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஃபெமில வந்து ஹாஃப் மூன் ஃபெமில ரெண்டுமே வந்து ரெட் ப்ளூ சோ ஓகே வர கலர் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் ஓகே இப்ப ப்ரீடிங் செட்டப் வந்து போயிடலாம் மேலுக்கு வந்து அதிகப்படியான ஸ்பேஸும் ஃபெமிலுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் போட்டு ரெண்டும் பாக்குற மாதிரி நம்ம வைப்போம் மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் டெய்லும் மணி பிளான்ட் ரெண்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம வந்து ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டே 1ல வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஃபீமேலை வந்து சுற்றி சுற்றி வரும் ப்ளஸ் அதோட ஃபின்னை வந்து நல்லா ஷோ பண்ணி காமிக்கும் ஃபீமேலை வந்து கவர்றதுக்காக இப்போ வந்து பார்க்கலாம் நீங்களே ஃபீமேல் வந்து எப்படி மேலே வந்து மேலே வந்து ஃபீமேலை வந்து எப்படி சுற்றி சுற்றி வருது அப்படின்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டியும் வந்து கட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வந்து டே 1 வந்து ஃபுல்லாகவே இப்போ தான் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் பபுள் நெஸ்ட்டும் வந்து கட்டியிருக்கு இந்த மாதிரி பபுள் நெஸ்ட் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா 12 hours அப்படிலாம் 18 hours அப்புறம் தான் வந்து பபுள் நெஸ்ட் வந்து கட்ட ஆரம்பிக்கும் உங்களுக்கு பபுள் நெஸ்ட் கட்ட உடனே நீங்கள் வந்து ஃபீமேலை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பபுள் நெஸ்ட் வந்து நல்லா கட்டியிருக்கோம் ஸோ அதனால் ஃபீமேலை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டோம் ஃபீமேலை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலை வந்து தொடர்ந்து போயிட்டே வந்து இருக்கும் மேல் ஃபீமேல் எங்கெங்கே போகுதோ மேலும் அது கூட வந்து போயிட்டுருக்கோம் சப்போஸ் வந்து ஃபீமேல் செட் ஆகலை அப்படின்னா போட்டு அடிக்கும் ஃபீமேல் நல்லாவே இப்போ பேர் வந்து செட் ஆகிடுச்சு எந்த அக்ரெசிவ்னஸும் இல்லாமல் நல்லா ஷோ பண்ணிக்கிட்டு அதோடய ஸ்டைல் வந்து காமிச்சிக்கிட்டு அப்படின்னு தான் இருக்குது ஃபீமேலும் பப்ளிசிட்டிகிட்ட வந்து போகுது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 3ல இருக்கும் டே 3 மார்னிங் 7:30 நான் எடுத்த கிளிப்பிங் தான் இது இப்போ ஃபீமேலை வந்து ப்ரீடிங்க்கு ரெடி ஆகும் பட் மேலே வந்து ரெடி ஆகல ஃபீமேல் ப்ரீடிங்க்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபீமேலை வந்து மேல்கிட்ட போயிட்டு ப்ரீடிங் ரெடி ஆகிடுறதுக்காக தலையை வந்து கீழ் நோக்கி அதை டைல்ஸ் எல்லாமே வந்து சுருங்கியிருக்கு இப்போ பார்க்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உடனே வந்து மீட்டிங் வந்து பண்ணாது பபுள் நெஸ்ட் வந்து நல்லா கட்டிகிட்டே இருக்கும்போது தான் வந்து வந்து பண்ணு இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் மேல் வந்து அங்கெங்கேயும் போயிட்டு இருக்க ஃபீமேலை கண்டுக்க கூட மாட்டேங்குது அதோட குறிக்கோள் ஃபுல்லானு பார்த்தீங்கன்னா பபுள் நெஸ்ட் கட்டுறதுலே தான் வந்து இருக்குது இப்போ பார்க்கலாம் நீங்களும் பபுள் நெஸ்ட் கட்டுறத இப்போ காமிக்கிறேன் பாருங்க கிளிப்பிங்கில் அது கட்டினா காமிக்கிறேன் ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் அங்கே ப்ரீடிங் ரெடின்றதுனால மேலே வந்து சுற்றி சுற்றி சுற்றியும் வருது ஆனால் மேலே வந்து கண்டுக்கவே மாட்டேங்குது ரொம்ப சின்ன மேலே நம்ம யூஸ் பண்ணுறது அதான் மெயின் ரீசன் இப்போ வந்து பார்க்கலாம் மேலே வந்து பபுளேஸ் கட்ட ஆரம்பிச்சிச்சு ஃபீமேலும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்காக கிட்ட போகுது ஆனால் மேலே வந்து கண்டுக்கலை ஓகே இந்த டைம் வச்சு ஆகுதான்னு பார்க்கலாம் மீட்டிங் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து நடக்குது எக்ஸ்வாஸ் தானே இப்போ நம்ம பார்க்கணும் ஏன்னா சின்ன
ஃபீமேலு ஓகே பார்க்கலாம் எக் வருதா அப்படின்ட்டு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக் வரல. ஸோ மேபி ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எக் வரும்னு நினைக்கிறேன். சரி நம்ம வெயிட் பண்ணிட்டு அப்புறமேட்டு எடுக்கலாம். ஓகே ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் மீட்டிங் மறுபடியும் ஆகுது. இந்த டைம் வந்து எக்லே பண்ணுது ஒரு சின்ன எக்கு வர மாதிரி இருக்கு. ஓகே இப்போ ப்ரீடிங் வந்து நடந்துச்சு, நீங்களும் அந்த எக்கை வந்து பார்க்கலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த எக்ஸ் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் எப்படி அது பபுள் நெஸ்ட்டு கட்டுறதா இல்லை எக்ஸை வந்து சாப்பிட்றதா அப்படின்ட்டு பார்த்துருவோம். சரி ஓகே இது ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்த கிளிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து கேரி பண்ணி எடுக்குது. இந்த டைம் வந்து ஒரு 30 to 40 எக்ஸ் கிட்ட வந்து இருக்குது. அதையும் நல்லா கேரி பண்ணி எடுக்குது. பார்ப்போம் சாப்பிடுதா இல்லை மேலே எத்தனை போய் வைக்குதா அப்படின்ட்டு. எல்லாத்தையும் வந்து கேரி பண்ணிடுச்சு. நல்ல ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து வைக்கும். ஓகே இதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்குதுங்க. ஓகே நம்மக்கிட்ட நல்ல பேர் தான் இருக்குது சின்னதுலேயே. இது ஃபஸ்ட்டு பிரீட் தான் இது நம்ம இதாச்சும் எடுக்கிறது. ஓகே இது எத்தனை பார்க்கலாம். எத்தனை போயிட்டு வச்சுச்சுங்க. ஓகே இப்போ ப்ரீடிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 5 ml சிரஞ்சி. இப்போ ஓஸில் இருந்து நம்ம வாட்டரை வந்து ஒரு 2 inches வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இதை எடுக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்ருக்கோம். அதுவும் பார்க்கலாம் பபுள் நெஸ்ட் இருக்கிறதுல கார்னர் ஸ்பேஸில் தான் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த வாட்டர் வந்து வெளியே வரதை இப்போ கிளியராக பாருங்கள் நீங்களும். ஓகே இப்போ நம்ம ஒரு 2 inches வந்து வாட்டரை வந்து எடுத்துட்டோம். நீங்களே பாருங்கள் இந்த அளவு நீங்கள் ப்ரீடிங் டே 3 வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடணும். ஏன் இப்படி எடுக்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ரொம்ப சின்ன மேலே ஸோ அதுக்கு வந்து டயர்டாகக்கூடாது. ஏன்னா 4th day அப்போ எக் வந்து பயங்கரமாக கீழே விழும். பார்க்கலாம். ஓகே இப்போ 3 மிட் நைட் ஒரு 12 இருக்கும். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் என்னன்னு தெரியல. இங்கேருந்து எக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு மணி பிளான்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வைக்குது. ஓகே பார்க்கலாம் என்னென்ன பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ நீங்களே பாருங்கள் பபுள் நெஸ்ட்டு வந்து அந்த செகண்டு மணி பிளான்ட்டில் வந்து கட்ட ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அதில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி அது பண்ணுது அப்படின்ட்டு. தொடர்ந்து அப்படி தாங்க பண்ணிகிட்ருக்கு பபுள் நெஸ்ட் தான் ஃபுல்லாக கட்டிகிட்ருக்கு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மணி பிளான்ட்லேருந்து அந்த செகண்ட் மணி பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறது. ஏன்னா தெரியல நம்ம தொடர்ந்து அங்கே பார்த்துட்டு இருந்ததால் அது சரி வேணாம் இங்கே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது மாதிரி இருக்குது. ஓகே நம்மளுக்காக எக்கை சாப்பிடாமல் இருக்கணும். சின்ன பிட்டான்றதுனால ஒரு முட்டையும் வந்து கீழே விழுந்துற மாதிரி இருக்குது. அது முட்டை தான் பார்ப்போம் அதை எடுக்குதா இல்லையா அப்படின்ட்டு. எடுத்துருச்சுங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பபுள் நெஸ்ட்டில் வைக்கிதான். அதையும் வச்சுச்சு. ஓகே இது ஓரளவு செட்டான மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ 4 வந்து இருக்கும். 4 வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து ஹேச் ஆகிடுச்சு. ஹேச் ஆகிட்டு எல்லாம் முட்டையும் வந்து கீழே விழுது. அதை மேலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பபுள் நெஸ்ட்டில் வைக்கிற காட்சியெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்களே பாருங்கள் நம்ம மேல் வந்து நல்லாவே வந்து எக்ஸை கேரி பண்ணுதுங்க. ஸோ நல்ல பேர் நம்ம கிட்ட இருக்குது. செகண்ட் பேரில் வந்து இது எவ்வளோ எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா நான் 5 வந்து எடுக்கிறேன். 6 தான் வந்து வீடியோ எடுத்தேன். அந்த கிளிப்பிங் தான் இது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 fries தான் வந்து அது காப்பாற்றுச்சு. பரவாயில்ல 1.5 inches இருக்க பேரண்டை யூஸ் பண்ணி சின்னதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரைஸ் வந்து எடுத்துருக்கோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.